அடடா, இது என்ன இனிமையான குரல்! இவள் பேசும் மொழிகளை கேட்டு என் நெஞ்சு ஏன் இப்படி பொங்குகிறது? தொண்டை ஏன் விக்கிக் கொள்கிறது? குழலும் வீணையும் மத்தளமும் போர் முரசும் கூட இப்படி என்னை களவேறிக் கொள்ளச் செய்ததில்லையே! இப்படி என்னை குலுக்கி போட்டதில்லையே! இந்த மங்கையின் பேச்சில் குறுக்கிட்டு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் ஏன் என்னால் முடியவில்லை? ஏன் நாக்கு மேலன்னத்தில் இப்படி ஒட்டிக் கொள்கிறது? ஏன் இப்படி காற்றோட்டம் அடியோடு நின்று போயிருக்கிறது? ஏன் இந்த அரிசிலாற்றின் வெள்ளம் ஓடாமல் நின்றிருக்கிறது? அப்புறம் இந்த முதலை, இது ஏன் இப்படி சும்மா கிடக்கிறது? வந்தியத்தேவனுடைய உள்ளம் இவ்வாறு தத்தளிக்கையில் அந்த மங்கையின் குரல் மேலும் கனவில் கேட்பது போல கேட்டது. இப்போது கூட அவளை பெண்ணாகிய எங்களை காப்பாற்றுவதாக எண்ணிக்கொண்டுதான் இந்த காரியம் செய்தீர்கள். முதலையின் மேல் வேலை எரிந்தீர்கள். இவ்வளவு வேகமாக